பிஜப்பூர் சுல்தானுக்கு கவலை அதிகமானது. அதனால் ஷாஜியை சுல்தான் சிவாஜியிடம் சமாதான தூதுவராக அனுப்பினார். இதன் மூலம் சிவாஜிக்கு ஆண்டுக்கு 700,000 ரூபாய் தர பிஜப்பூர் நிர்வாகம் இணங்கியது. சிவாஜி தன் தந்தை சமாதானம் பேச வந்தபொழுது அவர் இருந்த அந்த பல்லக்கை ஓர் கையில் பிடித்தும் மறுகையில் தன் தந்தை ஷாஜியினுடைய செருப்பை பிடித்தும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார். தந்தை ஷாஜியை தன்னுடைய நாட்டில் இருக்க வேண்டினார். ஆனால் சமாதான பேச்சுவார்த்தை முடிந்ததும் பீஜப்பூருக்கு திரும்பிவிட்டார். சில காலத்திற்கு பின் வேட்டையாட சென்றபோது குதிரையிலிருந்து விழுந்து ஷாஜி இறந்து விட்டார். சிவாஜி மிகவும் துயருற்று 500,000 செலவு செய்து அடக்கம் செய்தார். இன்றும் அந்த இடிபாடுகள் அங்குள்ளன. பீஜப்பூரை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு முகலாயர்களிடம் உள்ள கோட்டைகளை பிடிப்பது பற்றியும் யோசித்து வந்தார் சிவாஜி. தந்தையை மீட்க முன்பு டில்லி பாதுஷாவாக இருந்த ஜாஜஹான் உதவினார். ஆனால் இப்பொழுது டில்லியில் கொடுங்கோல் ஆட்சியை அவுரங்கசீப் நடத்தி வந்தார். தந்தையை சிறை வைத்தார். சகோதரர்களோடு போராடியும் வந்தார். சிவாஜியிடம் உதவி வேண்டி ஜாஜஹானுடைய மகன் அவுரங்கசீப் சிவாஜிக்கு கடிதம் எழுதினார். ஆனால் சிவாஜி கண்டுகொள்ளவில்லை. அவுரங்கசீப் சகோதரர்களை கொன்றுவிட்டு பாதுஷா ஆனார். பின்பு செய்ஸ்டஹானுக்கு முக்கிய பதவி கொடுத்தவுடன் மகாராஷ்டிரர்களுடன் சண்டை ஏற்பட்டது. செய்ஸ்டஹான் பெரும் படை வைத்திருந்து கல்யாண் கோட்டையை கைப்பற்றினான். சிவாஜி அவனுடைய பிரடல் கட்ட கோட்டையை பிடித்தார். அவுரங்கசீப்போ, எவ்வளவு படையில் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மகாராஷ்டிரர்களை நிர்மூலப்படுத்து என செய்ஸ்டஹானுக்கு ஆணையிட்டான். செய்ஸ்டஹான் பூனாவை பிடித்துக் கொண்டு அரண்மனையில் வசித்தான். இருப்பினும் பயந்து கொண்டு 4 புறமும் பலத்த இராணுவ காவல் போட்டிருந்தான். அனுமதி இல்லாமல் யாரும் பூனா நகருக்குள் வரக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தான். கிபி 1663 ஏப்ரல் 5 நள்ளிரவு ஒரு திருமண ஊர்வலம் பூனாவுக்குள் புகுந்தது. முன்பே இதற்கு அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. இதில் இருந்தவர்கள் அனைவரும் சிவாஜி அவருடன் அந்த மராட்டிய வீரர்களே மாறுபடத்தில் இருந்தனர். பூனா கோட்டையில் இவர் ஏற்கனவே சில காலம் இருந்ததால் அனைத்து இடங்களும் நன்றாகவே தெரியும். சில வீரர்களுடன் பின்பக்க வழியாக உள்நுழைந்தார். செய்ஸ்டஹான் என நினைத்து செய்ஸ்டஹானின் மகனை கொன்றார். பின்பு செய்ஸ்டஹானின் மனைவியிடம் செய்ஸ்டஹான் உள்ள இடம் பற்றி கேட்டறிந்தார். அங்கு சென்று அவனை கொல்ல வாளெடுத்து முயலும் பொழுது அவனின் மனைவி சிவாஜி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாள். அவளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனை கொல்லாமல் அவனுடைய கைவிரல் ஒன்றை மட்டும் வெட்டிவிட்டு நாளையே அரண்மனையை விட்டு காலி செய்து விடுங்கள், இல்லையென்றால் கொன்று விடுவேன் என்று எச்சரித்துவிட்டு வெளியேறினார். முகலாயர்கள் மீண்டும் தாக்குவார்கள் என கருதி சிவாஜி முன்னெச்சரிக்கையுடனே செயல்பட்டார். சிவாஜி மேலும் சில இடங்கள் மீது படையெடுத்து ஏராளமான செல்வங்களையும் திரட்டினார். பல கோட்டைகளையும் பிடித்தார். படைபலத்தையும் கூட்டினார். ஜெயசிம்மன் என்பவருடன் சேர்ந்து பீஜப்பூர் மீது சிவாஜி போர் தொடுத்தார். பீஜப்பூர் பணிந்தது. அதே நேரத்தில் சிவாஜி பலம் அதிகரிப்பது கண்டு ஜெயசிம்மன் பொறாமை கொண்டார். பொறாமையினுடைய விளைவு சிவாஜி மீண்டும் முகலாயருடன் சண்டையிட செய்ய வேண்டும் என்று ஜெயசிம்மனை தோன்றச் செய்தது. அதுபோலவே ஜெயசிம்மன் செய்துவிட்டான். ஜெயசிம்மன் சிவாஜி அவுரங்கசீப் இருவருக்கும் கடிதம் எழுதி இருவரையும் சந்திக்க ஏற்பாடு செய்தான். சிவாஜி மகன் சாம்பாஜி மற்றும் சில படைத்தலைவருடன் அவுரங்கசீப்பை நம்பி அவரை காண சென்றார். ஆனால் அங்கு தகுந்த மரியாதை தரப்படவில்லை.
சிவாஜி உணர்ந்தார், ஏமாந்துவிட்டோம் என்று உணர்ந்தார். அங்கு நடந்த மரியாதையற்ற செயல்களால் கோபத்தாலும் அவமானத்தாலும் உணர்விழந்து சிவாஜி கீழே விழுந்தார். கண்விழித்து பார்த்தபோது அவர் சிறை வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். 5000 வீரர்கள் அவரை சுற்றிலும் காவலுக்கு இருப்பதையும் அறிந்தார். தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக குமுறினார். அடுத்து இங்கிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்றும் சிந்தித்தார். இதன் பிறகு இனி நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என கூறி உடனிருந்த நண்பர்களை அனுப்பிவிட்டார். இவரது மகன் சாம்பஜி மற்றும் ஹீரா ஜந்த் என்ற சகோதரர் மட்டும் சிவாஜியுடன் இருந்தனர். இந்நிலையில் சிவாஜிக்கு வியாதி முற்றுவிட்டது என செய்தி பரவுகிறது. சிவாஜியும், என்னால் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியவில்லை, இருந்தால் உட்கார்க்க முடியவில்லை, அதனால் என்னை பார்க்க யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என காவலர்களிடம் கூறிவிட்டார். அன்றிரவு ஹிராஜ்பர் ஜந்தை தன் கட்டில் படுக்க வைத்துவிட்டு தன் மோதிரத்தை அவனின் வலக்கையில் விரலில் மாட்டிவிட்டு கை வெளியில் தெரியும்படி தொங்கவிட்டு அங்கு வந்த பெரிய மிட்டாய் மற்றும் மாம்பழ கூடைகளில் இருவரும் மறைந்து வெளியேறினர். பின்பு ஹிராஜிபர் ஜந்தும் மருத்துவரை அழைத்து வரப்போகிறேன் என்று காவலர்களிடம் கூறிவிட்டு வெளியேறிவிட்டார். அங்கு சிவாஜியும் அவருடைய மகனும் சாதுக்கள் வேடமணிந்து குதிரையில் மதுராபுரிக்கு சென்றார்கள். இதன் பிறகு சிவாஜி பிரதாப்கட் கோட்டையில் வசித்தார். இங்கிருந்து பார்த்தால் சிம்மகட் கோட்டை தெரியும். இந்த கோட்டை முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனை கைப்பற்ற வேண்டுமென தாய் சீஜாபாய் சிவாஜியிடம் கூறினார். அங்கு பலத்த அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு இருந்தது. இது சிவாஜிக்கும் தெரியும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தன் நீண்ட நாள் நண்பன் தானாஜியிடம் பேசினார். தானாஜியும் அந்த கோட்டையை கைப்பற்றி தருகிறேன் என கூறி அவருடைய மகனின் திருமண காலத்தையும் பொருட்படுத்தாமல் படைகளுடன் சிம்மக்கோட்டையை நோக்கி சென்று போரிட்டார். சிம்மக்கோட்டையை பிடித்துவிட்டனர். அதே நேரத்தில் தானாஜி கொல்லப்பட்டார். போர் நடந்த மறுநாள் சிம்மக்கோட்டைக்கு சென்ற சிவாஜி நண்பர் தானாஜி சடலத்தை பார்த்து மிகவும் வருந்தினார். கோட்டை வந்தது சிம்மம், அதாவது சிங்கம் போய்விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுதார். மேலும் பல கோட்டைகள் சிவாஜியினுடைய ஆட்சிக்குள் வந்தன. நல்ல வருமானம் கிடைத்தது. மக்கள் இவரை மகாராஜாவாக முடிசூட வேண்டும் என வற்புறுத்தினர். இவருக்கு சத்ரபதி என முடிசூட்டப்பட்டது. இவருக்கு முடிசூட்டி 10 நாள் இவருடைய தாய் சீஜாபாய் இறந்தார். தாயிடம் அதிக அன்பு கொண்ட சிவாஜி மிகவும் துயருற்றார். சிவாஜியின் ஹிந்து ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியது. அதனால் மராட்டிய மக்கள் சிவாஜியை இன்றும் கடவுளைப் போல போற்றுகின்றனர், அன்றும் போற்றினர். சிவாஜியிடம் கால்படையுடன் குதிரைப்படையும் சிறப்பாகவே இருந்தது. இவர் வீரமுடன் வாழ்ந்து கிபி 1680 ஆண்டு வீர சொர்க்கம் அடைந்தார்.